நம்ம பாக்குறத வேலை நம்ம கரெக்டா பார்த்தா தானே நமக்காக வேலை பாக்குறோம் அவனோட வேலை கரெக்டா பாக்குவோம். சத்தியமா சொல்றேன் சாரு, நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல, 100% ப்ரொஃபஷனல். ஃபுடீஸ் ரீசெண்டாக நம்ம சென்னை தட்டு தோசை கடைக்கு போயிருந்தோம். அங்கே நம்ம எவ்வளோக்கு சாப்பிட்டோம், என்னென்ன சாப்பிட்டோன்னு சொல்லி எல்லாத்தையுமே இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஹோட்டலில் 39 வெரைட்டியில் தோசை சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமான தோசை தான் படையப்பா தோசை. இது என்னடா படையப்பா தோசை, நம்ம இதை சாப்பிட்டது இல்லை, புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஒரு படையப்பா தோசை சொல்லிட்டேன். இந்த படையப்பா தோசை எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். என்னோட வந்து நீங்களும் பாருங்கள். அண்ணன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கல் ஃபுல்லாக மாவு ஃபில் பண்ணிக்கிறாரு, அப்புறம் ஒரு ஜக்கில் முட்டையை உடச்சி ஊற்றி இங்கிட்ட ஒரு சுற்று அங்கிட்ட ஒரு சுற்றுன்னு சுற்றிக்கிட்டே இருந்தார். லாஸ்ட்டு பார்த்தா நம்ம கேமராமேனுக்கு தலை சுற்றி போச்சு. எல்லா தோசையிலையுமே அண்ணன் முட்டை ஊற்றிக்கிறாங்க. இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா 4-5 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை ஆரம்பிச்சு அப்புறம் பெரிய ஹோட்டலாக மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்களோட ஹோட்டலை நியூஸ் சேனல்லே எடுத்து போட்டிருப்பாங்க, அந்த அளவுக்கு இந்த ஹோட்டல் ஃபேமஸான ஹோட்டல்னே சொல்லலாம். அண்ணன் முட்டையை உடச்சு ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் மிளகு பொடின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பொடியை போட்டுட்டு இருந்தாரு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தோசை பார்க்கறதுக்கே வேற லெவலாக இருந்துச்சு. அப்புறம் அண்ணன் கையால் ரெடி பண்ண வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதக்கி அதை தோசை மேலே போட்டு நல்லா ஃபுல்லாக ராவி விட்டாரு. முன்னாடி பார்த்துருப்பீங்க, நம்ம கிட்ட வந்து ஒரு அண்ணா தோசையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. அது வேற யாருமே கிடையாது, ஓனர் அண்ணா தான். ஃபைனலாக நானும் படையப்பா தோசையை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் பாருங்க, உண்மையிலேயே வேற லெவல்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மாவுலாம் நல்லா மொறு மொறுன்னு வந்து தோசையே வேற லெவலில் இருந்துச்சு. நான் கூடவே வாங்கின காடா ஆம்லேட்டும் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்றதுக்கு வேற லெவலில் இருந்துச்சு. ஃபைனலாக நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். படையப்பா தோசையோட ரேட்டு 130, காடா ஆம்லேட்டோட ரேட்டு 80 சொல்லிட்டு பில்லை கொடுத்துட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு. பாய் காய்ஸ்.